அனைவருக்கும் வணக்கம். வரவேற்கிறோம் கியான்ஷலா. இன்று பிகுவின் பிறந்த நாள். பிகு தனது வீட்டில் ஒரு விருந்தை நடத்துகிறார். மாமா கியானி அவரது பிறந்த நாளில் வாழ்த்துவதற்காக பிகுவின் வீட்டிற்கு வருகிறார். பிகு, நாளின் பல மகிழ்ச்சியான வருமானங்களை உங்களுக்கு வாழ்த்துகிறேன். நன்றி மாமா கியானி, வந்ததற்கு மிக்க நன்றி. ஓ பிகு, எனது மிகவும் திறமையான மாணவருக்கு வாழ்த்துக்காக வந்தேன். மிக்க நன்றி மாமா கியானி, தயவு செய்து வா, உட்கார்ந்து கொள்ளலாம். வழக்கமாக நீங்கள் ஒரு கால காப்பீட்டு திட்டத்தை பரிசீலிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். வாழ்க்கை நிலை நன்மை விருப்பத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆம், நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் வாழ்க்கை நிலை நன்மை விருப்பத்துடன் தேர்வு காப்பீடு பற்றி எனக்கு மிகவும் தெளிவாக இல்லை. தயவு செய்து அதை எனக்கு விளக்க முடியுமா? நிச்சயமாக. இன்று உங்கள் பிறந்த நாள் என்பதால் இந்த நன்மை உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். லே ஸ்டேஜ் பெனிட் விருப்பம் முக்கியமானது, ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களுக்கு ஏற்ப உங்கள் காப்பீட்டு பாதுகாப்பை அதிகரிக்கிறது. இதன் பொருள், உங்கள் மாறிவரும் நிதி தேவைகளுக்கு ஏற்ப உங்கள் கொள்கை சரி செய்யப்படுகிறது. கிடைத்தது. நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க முடியுமா? எனவே அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. நீங்கள் 30 வயதில் டேர்ம் காப்பீட்டு பாலிசியை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று சொல்லலாம். அந்த நேரத்தில் உங்கள் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ற 1 கோடி ரூபாய் அடிப்படை உறுதித்தொகை உங்களிடம் உள்ளது. சரி, அடுத்து என்ன நடக்கும்? நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறும் போது உங்கள் நிதி பொறுப்புகளும் அதிகரிக்கின்றன. எடுத்துக்காட்டாக, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், ஒரு வீடு வாங்கலாம், குழந்தைகளை பெறலாம். இந்த அதிகரித்து வரும் பொறுப்புகளுடன் உங்கள் காப்பீட்டு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். உங்களுக்கு 2 விருப்பங்கள் உள்ளன. கூடுதல் பாலிசிகளை வாங்கவும் அல்லது லைஸ்டேஜ் நன்மைகளை பயன்படுத்தவும். எனக்கு புரியும். இந்த வழக்கில் லைஸ்டேஜ் நன்மை எவ்வாறு செயல்படுகிறது? லைஸ்டேஜ் பெனிட் விருப்பத்துடன் தற்போதுள்ள பாலிசியில் உங்கள் உத்தரவாத தொகையை 1% அதிகரிக்கலாம். எடுத்துக்காட்டாக, திருமணத்தின் போது தற்போதுள்ள உத்தரவாத தொகையை நீங்கள் 50% அதிகரிக்கலாம். மேலும் குழந்தைகளை பெற்றால் 1 குழந்தைக்கு 25% அல்லது அதிகபட்சம் 2 குழந்தைகளுக்கு 1 குறிப்பிட்ட உறுதித்தொகை வரை அதிகரிக்கலாம். நீங்கள் வீட்டுக் கடனை எடுத்தால் அதை 50% வரை அதிகரிக்கலாம். இந்த சதவீதங்கள் மற்றும் உத்தரவாத தொகை ஒவ்வொரு காப்பீட்டாளருடனும் மாறுபடும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே பாலிசியின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை நீங்கள் கவனமாக மீட்டெடுக்க வேண்டும். அது மிகவும் வசதியாக தெரிகிறது. நீங்கள் 1 குறிப்பிட்ட உதாரணத்தை கொடுக்க முடியுமா? நிச்சயமாக. உங்கள் ஆரம்ப காப்பீட்டு தொகை 1 கோடி ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். இன்று உங்களுக்கு 25 வயது. நீங்கள் 30 வயதாகி திருமணம் செய்து கொள்ளும் போது உங்கள் பாலிசி உங்கள் கவரேஜை 1.5 கோடி ரூபாயாக அதிகரிக்கக்கூடும். இது 50% அதிகரிப்பு. பின்னர் நீங்கள் 37 வயதாகி 1 குழந்தையை பெறும்போது உங்கள் பாதுகாப்பு அடிப்படை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தொகையில் மற்றொரு 50% அதிகரிக்கும். இது 2 ரூபாய் கோடிக்கு வரக்கூடும். இன்னும் ஒரு விஷயம், வாழ்க்கை நிலை நன்மையுடன் உத்தரவாத தொகையின் அதிகரிப்பு தற்போதுள்ள அடிப்படை உத்தரவாத தொகையை மீறக்கூடாது. எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் அதிகபட்சமாக 1 கோடி ரூபாய் அதிகரிக்க கூடும். இதனால் மொத்த உத்தரவாத தொகை 2 கோடி ரூபாயாக இருக்கும். அது சுவாரஸ்யமானது. எனவே கொள்கை என்னுடன் வளர்கிறதா? ஆம், சரியாக. உங்கள் நிதி பொறுப்புகளுடன் உங்கள் கவரேஜ் வளரும் என்பதை இது உறுதி செய்கிறது. நீங்கள் கொள்கையை கைமுறையாக புதுப்பிக்க வேண்டியதில்லை அல்லது புதிய மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட இருப்பினும் அதிகரித்த கவரேஜுக்கு பொருந்தக்கூடிய கூடுதல் பிரீமியங்களை நீங்கள் செலுத்த வேண்டும். டோட், இந்த விருப்பத்திற்கு வேறு ஏதேனும் நன்மைகள் உள்ளதா? ஆம், லை ஸ்டேஜ் பெனிட் விருப்பத்துடன் திருமண சான்றிதழ், குழந்தை பிறப்பு சான்றிதழ் அல்லது வீட்டுக் கடன் ஆதாரம் போன்ற வாழ்க்கை நிலை மைல்கற்களின் சான்றை தவிர உங்களுக்கு கூடுதல் ஆவணங்கள் தேவையில்லை. இது உங்கள் கொள்கையை பொருத்தமாக வைத்திருக்கிறது. மேலும் உங்கள் எதிர்கால தேவைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நன்றி மாமா கியானி, இந்த விளக்கம் மிகவும் உதவியாக இருந்தது. எனது நிதி திட்டமிடலில் வாழ்க்கை நிலை நன்மை விருப்பத்தை நான் நிச்சயமாக கருத்தில் கொள்வேண்டும். பிக்கு, உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் இது போன்ற சிந்தனையான நடவடிக்கைகளை எடுப்பதை பார்ப்பது மகிழ்ச்சி.
உங்களுக்கு இன்னும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது கூடுதல் வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் தயக்கமாக கேட்க, இப்போது உங்கள் கேக்கை வெட்டுவோம். உங்கள் நண்பர்கள் காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக. மீண்டும் நன்றி. மேலும் அற்புதமான கான்கூடாரத்திற்கு ஒவ்வொரு புதன்கிழமும் மாலை 3 மணிக்கு மெயில்ஸ், வாட்ஸ்அப் மற்றும் பிபி பார்ட்னர்ஸ் போர்ட்டல் வழியாக கியான்ஷாலாவில் பிபி பார்ட்னர்ஸ் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.